ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு கொண்டாடலாம் வாங்க. இதுதான் தலைப்பு. ஏன்னா ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 தொடங்க உள்ளது. அதை எவ்வாறு கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது. தமிழர்கள் வாழும் நாடுகளில் எல்லாமே இந்த சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த சித்திரை புத்தாண்டு பல வகையான சம்பிரதாயங்களை கொண்டதாகும். புத்தாடை வாங்கிறது, பொங்கல் வைக்கிறது, கை விசேடம் பெறுறது, சுப நேரத்தில் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது, பெரியவர்கள்ட ஆசீர்வாதம் பெறுறது, அப்புறம் மருந்து நீரில் குளிக்கிறது. இத்தனையும் தமிழ் புத்தாண்டுடைய சம்பிரதாயங்கள். இதை வந்து நமது தமிழர்கள் எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள் அப்படிங்கிறத இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சித்திரையே வா, நம் வாழ்வில் நல் முத்திரை பதிக்கவா என்று சொல்லி இந்த உரையை தொடங்குகிறேன். புத்தாண்டுக்கு முதல் நாளே நம்ம வீடுகளெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி மாக்கோளம் விட்டு அழகுபடுத்த வேண்டும். வாசலில் மாவிளை தோரணம் கட்டி வாசல் நிலைப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகுபடுத்த வேண்டும். பூஜை அறையிலையும் குத்துவிளக்கு மற்ற பூஜை சாமான்கள் அனைத்தையும் நன்கு கழுவி அதை வந்து பத்திரப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு அருமையாக அந்த பூஜை அறையை அலங்காரம் செய்ய வேண்டும். அந்த புத்தாண்டு அன்னைக்கின்ட்டு என்ன செய்யணும்னா, அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வாசலில் கோலமிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். சுவாமிக்கு வந்து நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பழங்கள், இனிப்புகள் வைத்து வழிபடலாம். இந்த புத்தாண்டு தினத்தில் மருந்து நீர் வைத்தல் அப்படிங்கிறது ஒரு மிக ஒரு விசேஷமான ஒன்று. இந்த மருந்து நீர் வைக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, அன்னைக்கு காலையில் மருந்து நீரில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மருந்து நீரானது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழங்காலத்தில் அந்த மருந்து நீரில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய செப்பு பானையில் அல்லது தாமிர பானையில் தண்ணி எடுத்து நிரப்பி வச்சுட்டு அதில் தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, அருகம்புல், விஷ்ணு கிரந்தி, செங்கழு நீர், அருகு, பீர்க்கு, வில்வம், கோரோசனை, மஞ்சள், திப்பிலி, சுக்கு, இதோட கோமயம். கோமயம்னா நம்ம மாட்டிலருந்து எடுக்கிற கோமயம், பால், இத்தனையும் அதில் கலந்து அதை என்ன செய்வாங்க, காய்ச்சுவாங்க. சுட வச்சு அந்த காய்ச்சின நீரைத்தான் மருந்து நீர் அப்படின்னு சொல்கிறது. இந்த மருந்து நீர் வந்து நம்ம முதல் நாளே, அதாவது புத்தாண்டுக்கு முதல் நாளே கோயில்களில் போய் கேட்டோம்னா அவங்க மருந்து நீர் காய்ச்சி வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு செம்பில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மருந்து நீரை என்ன செய்யலாம்னா, நம்ம வீட்டில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியில் ஊற்றி கலந்து வச்சுட்டு அதை தலையில் தேய்ச்சி அந்த தண்ணி வச்சு குளிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது அந்த மருந்து நீரை அன்னைக்கின்ட்டு நம்ம புத்தாண்டு அன்னைக்கின்னு குளிக்கிறதுனால புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது பழங்காலத்து தமிழர்களுடைய நம்பிக்கை. இந்த மருந்து நீர் வந்து கோயில்களில் நம்ம வந்து புத்தாண்டுக்கு முதல் நாளே வாங்கலாம். இந்த மருந்து நீரில் குளித்து முடிச்சுட்டு நீராடி புத்தாடை அணிஞ்சு சுவாமி தரிசனம் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். மேலும் சர்க்கரை பொங்கல் அன்னைக்கின்ட்டு நிவேதனமாக வைக்கலாம். பாசிப்பருப்பு பாயசம், வெள்ளத்தில் வெள்ளம் போட்டு அவள் பிசைஞ்சு இந்த இனிப்பு வகைகளும் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நாமளும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். புத்தாடைகள் இருந்தால் உடுத்திக்கலாம். மேலும் மதிய உணவில் அறுசுவையும் கலந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். இந்த அறுசுவைக்காக நமது தமிழர்கள் பாரம்பரிய முறைப்படி எதை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, வேப்பம்பூ பச்சடி. இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேப்பம்பூ பச்சடியில் இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு அப்படிங்கிற அறுசுவையும் கலந்துருக்கிறதுனால இந்த வேப்பம்பூ பச்சடி விசேஷம். அதுலேயும் இந்த வேப்பம்பூ கிடைக்கிற காலம் வந்து இந்த சித்திரை மாதம்தான். அதனால தான் இந்த வேப்பம்பூ பச்சடி மிகவும் பிரசித்தம். இது ஏன் இந்த பச்சடி சாப்பிட்றோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இதில் வந்து பலதரப்பட்ட அனுபவங்கள் நிறைஞ்சது தான். அதாவது இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கவலை எல்லாமே நிறைஞ்சது தான் வந்து வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம வந்து எல்லோருமே அதை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும் அப்படிங்கிறத அந்த உணவு முறையிலேயே கொண்டுட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழர்கள்.
தமிழ் புத்தாண்டை சிறப்புடன் வரவேற்போம். வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி. வணக்கம்.